ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃப்ரெஷ் ஜாப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தினா தமிழக அரசு கிராம உதவிகளுக்கான ஆட்களை வந்து எடுக்கிறாங்க இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கு தேவையான என்ன இதை பார்த்திங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்திய பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இது இருக்கும் நம்மளோட சேனல் எங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்காக நான் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் அனுக்கோங்க இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இந்த வெப்சைட்லேயே இந்த ஜாப் பார்த்திங்கனா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வேலை இப்போ எங்கேருந்து வந்துக்குனா தேனி மாடல் தான் வேலை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் தேனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டிங்க போயிட்டு ரெக்யர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வில்லேஜ் எசிடண்ட்டுக்கான ஜாப் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு நீங்கள் வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் இருந்தால் இப்போதைக்கு இந்த வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான அறிவிப்பின் நிலைமை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கிராம உதவியாளர் பதவிக்கான காலி பணியிடங்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் காலியாக உள்ள நான்கு பணியிடங்கள் இன சுழற்சி முறையின் அடிப்படையில் நேரடி நியமனம் செய்வதற்கான எழுத்துத் தேர்விற்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று வரை மட்டும் விண்ணப்பங்கள்னு சொல்லியிருக்காங்க அதாவது மொத்தம் வந்து நாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே பதவியின் பெயர் வந்து கிராம உதவியாளர் பார்த்தா மொத்தம் நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து பதினோராயிரத்தி நூறுரூவாயில் இருந்து முப்பத்தஞ்சாயிரத்து நூறு உங்களுக்கான சம்பளமும் வந்து கிடைக்கும் அதேமாரி கீழே வந்து பார்த்தா கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஜெனரலுக்கு எவ்வளோ எஸ்எஸ்டி கேள்வ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மற்ற இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருந்தனா உங்களுக்கு வந்து இருபத்தோரு வயசுலேருந்து மேக்சிமம் முப்பத்தேழு வயசும் கொடுத்துருக்காங்க இதே வந்து பார்த்தா அதர் கேட்டகிரியாக இருந்தால் இருபத்தோரு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தி நாலு வயசு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்திற்கு வந்து பார்த்தா இன்னும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா எக்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஐந்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது தமிழ் நல்லா எழுத படைக்குதுன்னு சொல்லியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் புது விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லா விவரங்களுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா எல்லையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிப்புன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாரி நீங்கள் வந்து தகுதி சான்றதை வந்து சப்மிட் பண்ணியாலும் அதுக்கான ஃபார்மை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான சர்வீட் வந்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற தகுதியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தா எக்ஸாமினேஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஃபிஃப்த்துலேருந்து தான் வந்து பார்த்தா கொஷின் கேப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து ஒரு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க அதிகபட்ச மதிப்பெண் வந்து நாற்பது நாற்பது சொல்லியிருக்காங்க ஸோ தகுதி பெறு மதிப்பெண் வந்து பார்த்தா பதினாறு கொடுத்துருக்காங்க நீங்கள் பதினாறு மார்க் எத்தனை வந்து பார்த்தா பாஸ் பண்ணிப்பீங்க ஸோ மொத்தம் அதிகபட்சமாக நாற்பது மார்க் ஏறி உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகே தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தகுதியான விண்ணப்பத்தாளர்களுக்கு எழுத்து தேர்வுக்கான தேர்வு கூட அனுமதி சீட்டு வந்து பார்த்தா கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுருவாங்க அதேமாரி விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதுவதற்கும் சான்றிதழ் சரிபார்த்திற்கும் தங்களது சொந்த செலவில் வரவேண்டும் சொல்லியிருக்கங்க தேர்வு மையங்களை மாற்றக்கோரு மாற்றக்கோரும் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கங்க தெரிவு செய்யும் முறை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பத்தாரர்கள் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் நியமன இடஒதுக்கீட்டை விதியை பின்பற்றி தெரிவு செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் தடையின்மைக்கான சான்று வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்தோம் விண்ணப்பதங்களுக்கான தகுதியுடைய தகுதி உறுதி செயலுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ விட்ருக்கீங்க இதில் போயிட்டு இந்த பாக்ஸில் உங்கள் ஃபோட்டோ அதுக்கு அதுக்கடுத்து உங்கள் பெயர் உங்கள் ஃபாதர் நேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களுடைய கல்வி தகுதி என்னென்ன உங்களுடைய இனப்பிரிவு என்னென்ன ஜாதி என்ன மதம் நடத்த தெளிவாக கொடுத்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அதேமாரி முன்னுரிமை கோரலான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் விதவியாக இருந்தால் இதில் போய் அமௌண்ட் கொடுத்துங்க மாற்றுத்திறனாலையா முன்னாள் பனை இந்த மாரி வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்து பதிவு செஞ்சிங்கன்னா அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனாக கேட்டிருக்காங்க ஸோ இது கூட டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய கல்வி சான்று நகல் கேட்டிருக்காங்க இருப்பிட சான்று நகல் கேட்டிருக்காங்க ஆதார் அடையாள அட்டை கேட்டிருக்காங்க வாக்காளர் அடையாள அட்டை கேட்டிருக்காங்க ஜாதி சான்று முன்னுரிமை கூடணும் அதுக்கான சடையை கேட்டுருக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே நீங்கள் வந்து அனுப்பி வச்சு அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் தெளிவாக வந்து அனுப்பி வச்சுருங்க ஓகே அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நான் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்